லோகேஷ் கனகராஜ் நேத்து நடந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல கலந்துட்டு லியோட அப்டேட்டும் கொடுத்துருக்காரு. நேத்து நடந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல லோகேஷ் கனகராஜனுக்கு விக்ரம் படத்துக்காக ஒரு அவார்ட் கொடுத்திருந்தாங்க. இந்த நிலையில அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த அவார்டை நான் 4 வருஷமா வாங்கிட்டு இருக்கேன், அடுத்த வருஷம் லியோக்காக இந்த அவார்டை வாங்குவேன் அப்படின்னு கான்பிடண்டா சொல்லியிருக்காரு. இந்த நிலையில அங்க இருந்த தளபதி ஃபேன்ஸ் எல்லாம், இந்த ஸ்டேஜில் தான் நீங்க லியோட ஃபர்ஸ்ட் அப்டேட் கொடுத்தீங்க, இப்போ புதுசா ஒரு அப்டேட் கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, லியோ படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு ஆக்ஷன் மூவி தான், இந்த படம் எல்சியூல வருமா வராதான்னு கூடிய சீக்கிரத்துல அப்டேட் வரும், அது மட்டும் இல்லாம விக்ரம் படத்துல ஆரம்பிக்கலாமான்னு ஒரு டைலாக் வந்திருக்கும், அதே போலதான் லியோ படத்திலயும் பிளடி ஸ்வீட்னு ஒரு டைலாக் படத்திலயும் வரும்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஷூட்டிங் இன்னும் 60 நாள் இருக்கு, அந்த ஷெட்யூல்ல தான் ஆக்ஷன் கிங் அர்ஜுனும் நடிப்பாரு, இன்னும் நிறைய அப்டேட் போக போக வரும்னு சொல்லி அவரோட ஃபேன்ஸ் ரொம்பவே சந்தோஷப்படுத்திருக்காரு. இந்த நிலையில இவர் மாநகரம், கைதி, விக்ரம், மாஸ்டர்னு 4 படத்துக்கும் அவார்டு வாங்கியிருக்காரு. இந்த நிலையில இவர் லியோக்கும் இந்த அவார்டை வாங்குவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கான்பிடண்டா சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து இந்த படத்துக்கான ஐப்பு மக்களிடையே ரொம்ப எகிரிட்டு போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் தெரியும் லோகேஷ் கனகராஜன் அவரோட ஃபேன்ஸோட ஹைப்பை பூர்த்தி பண்ணியிருக்காரா இல்லையான்னு. இது போல வீடியோலாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுக்கோங்க.